ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவியா டைம்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்மளோட மாமரம் பூ பிடிச்சதுலேருந்து அறுவடை வரைக்கும் உள்ள அனைத்து நிகழ்வுகளை பத்தியும் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதாங்க நம்மளுடைய தோட்டத்துல இருக்கிற மாமரம். இந்த மாமரம் வச்சு கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு மேல ஆகுது. நடுவுல சுமார் 5 வருஷங்களா காய்களே காய்க்கல, ஒரு பிஞ்சு கூட வைக்கல. முதல் முறையா போன வருஷம் தான் நிறைய பூக்கள் வச்சு போன வருஷம் நிறைய காய்கள் காய்ச்சுது. அதே மாதிரி இந்த வருஷமும் மரம் ஃபுல்லா வெறும் பூக்களா தான் இருக்கு. சில பூக்கள் சீசனுக்கு முன்னாடியே பூத்ததுனால அதுல இருந்து காய்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு காய் ஏற்கனவே காய்ச்சிருக்குது. மாமரங்கள் பொதுவாக பிப்ரவரி மாதத்தோட கடைசியிலிருந்து மார்ச் மாதம் அந்த டைமுக்குள்ளே தான் வந்து பூக்கள் நிறையா பூக்கும். இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது. அதில் உங்களுக்கு தெரியும் அங்கங்கே பச்சை கலரில் சின்ன சின்னதாக பிஞ்சிகளும் இருக்குது. மாமரத்தோடைய ரகங்களை பொறுத்து அதோடைய பூக்கிற சீசனும் மாறும். அதாவது சில மாமரங்கள் பிப்ரவரி கடைசியில் பூக்கள் ஆரம்பிக்கும். அதிலிருந்து மாமரத்தோட வெரைட்டியை பொறுத்து மார்ச் ஏப்ரல் மாதம் வரைக்கும் கூட பூக்கள் பூக்கும். இந்த பூக்கள் பூக்கிற டைம்ல இருந்து அது வெடிச்சு மகரந்த சேர்க்கை நடக்கிற டைம்ல வந்து அதிகப்படியான காத்தும் மழையும் இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த வருஷத்தோட விளைச்சல் ரொம்பவே பாதிக்கப்படும். இந்த கிளையில இருக்கிற பூ இப்பதான் வச்சிருக்குது, இன்னும் மொட்டு வெடிக்காம இருக்குது. இந்த மரத்தோட ஒரு சைடு ஃபுல்லா பூக்கள் பூத்திருக்குது, இன்னொரு சைடு வந்து புதிய கிளைகள் அதாவது புதிய துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த மரத்துல பொதுவா 2 தடவை காய்கள் காய்க்கும். இப்ப பூத்திருக்கிற பூக்கள் காயானதுக்கு அப்புறம் இப்ப புதுசா வர துளிர்கள்ல இருந்து மறுபடியும் பூக்கள் வைக்கும். இந்த மரம் பூக்கள் பூத்ததுல இருந்து சுமார் 1 மாசம் ஆச்சுங்க. 1 மாசத்துக்கு அப்புறம் பாருங்க அதுல இருந்து சின்ன சின்ன பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிருக்குது. மாமரத்துல பொதுவா பூக்கள் பாக்குறதுக்கு நிறைய இருக்கும். இனிஷியலா அதுல பார்க்கும்போது பிஞ்சுகளும் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா எல்லா பிஞ்சுகளும் வந்துட்டு காய்களா மாறாது. மாம்பிஞ்சுகள் ஓரளவுக்கு கொட்டாம இருக்கிறதுக்கு வந்து நம்ம இதுக்கு டானிக் எல்லாம் அக்ரோ சென்டர்ல கிடைக்குதுங்க. நீங்க போயிட்டு கேட்டீங்கன்னா அவங்களே டானிக் கொடுப்பாங்க. அந்த டானிக்கை நம்ம தண்ணியில கலந்து நம்ம தெளிச்சு விட்டா போதும், இந்த பிஞ்சுகள் வந்து கொட்டாம ஓரளவுக்கு காப்பாத்தலாம். என்னதான் நம்ம டானிக் அடிச்சாலும் உரம் வச்சாலும் எல்லா பிஞ்சுகளையும் நம்ம உதிராம காப்பாத்த முடியாதுங்க. அதாவது கிளைகளுடைய தாங்கும் திறனை பொறுத்து இந்த பிஞ்சுகளுடைய வளர்ச்சியும் இருக்கும். அதை பொறுத்து தான் எத்தனை பிஞ்சுகள் வந்து அந்த கிளையில நிற்கும் அப்படிங்கறத வந்து மரமே தான் தீர்மானிக்கும். முதல் பேட்சில காய்ச்ச காய்கள் எல்லாம் இப்ப ஓரளவுக்கு பெருசா ஆயிடுச்சு. இந்த மரத்துக்கு ஏற்கனவே நான் டானிக் அடிச்சாச்சுங்க. இருந்தாலும் வந்து மரத்துக்கு கீழே பாருங்க எவ்வளோ பிஞ்சுகள் கீழே கொட்டி கிடக்குதுன்னு. இந்த வருஷம் மரம் பூ பூத்ததுக்கு அப்புறம் பிஞ்சுகள் பிடிக்கிற டைம்ல ஓரளவுக்கு நல்ல காத்து மழை அடிச்சதுனால அந்த டைம்லயே நிறைய பூக்களும் பிஞ்சுகளும் உதிர்ந்து போச்சு. அதனாலதான் எப்பவுமே மாமரம் பூ பூக்கிற டைம் அதுக்கப்புறம் பிஞ்சு பிடிக்கிற டைம்ல வந்து காத்து மழை அதிகமா அடிக்கக்கூடாது. மாமரம் பிஞ்சுகள் பிடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து சுமார் 2.5 மாசத்துக்கு மேல ஆகுது. இது என்னோட தங்கச்சியோட மகன். மாமரத்துல இருக்கிற மாங்காய்கள்ல இருந்து ஏதாவது பழுத்திருக்குதா அப்படின்னு பாக்கிறதுக்காக வந்தான். ஆனா எதுவுமே இன்னும் பழுக்கல. மாங்காய்கள் ஓரளவுக்கு 3/4% விளைஞ்சிருச்சு. இந்த காய்களை இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே மரத்துல விட்டோம்னா இன்னும் கூட கொஞ்சம் பெருசாகும். சின்ன பையன் தண்ணியை கண்டதும் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டான். நம்மளோட நாய்க்கும் தாகம் எடுத்துருச்சு போல இருக்கு, அதுவும் போய் தண்ணி குடிக்க போயிடுச்சு. என்ன செஞ்சு பண்ற? எது கல் எடுக்கிற? கல் அங்க எதுக்கு போட்டிருக்காங்க? தண்ணி ஓடும்போது மண்ணு அறுக்காம இருக்கிறதுக்காக கல் போட்டிருக்காங்க. அந்த கல் எதுக்கு எடுக்கிற? எடுத்து அங்கேயே போட்டு தண்ணி ஊத்துற இடத்துல போட்டு தம்பி. இருந்த இடத்துல வச்சிரு. என்னது தெரியலையா? இதுதான் மண்புழுவு. இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது சரியா? இது எதுக்கு போட்டு கல்லை வச்சு குத்தி வச்சிருக்கிற? எடுத்து எங்கேருந்து எடுத்தியும் அங்கேயே விட்டுரு. மண்புழு இருந்தாதான் செடியெலாம் நல்லா வளரும் சரியா? மண்புழுவெலாம் கொல்லக்கூடாது. எடுத்து விட்டுரு, அதுலேயே தண்ணியிலேயே விட்டுரு. மண்புழு போகட்டும், தண்ணியிலே விட்டுரு. ஆ போகுதா இல்லையா? நீந்து போகுதா? விட்டுரு, வா. மண்புழுவெலாம் எடுக்கக்கூடாது சரியா? காய்கள் காய்த்ததுலேருந்து சுமார் 3.5 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. எல்லா காய்களும் ஓரளவுக்கு திரண்டு நல்ல பெரிய சைஸ் அளவுக்கு வந்திருக்குது.
ஒரு சில காய்கள் நல்லாவே முதிர்ச்சி அடைஞ்சு அதோடைய தோள்களும் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க இந்த ரெண்டு காய்களும் எவ்வளவு நல்லா அழகா செவந்து வந்திருக்குதுன்னு. இருந்தாலும் இந்த காய்களை பறுக்காம இன்னும் கொஞ்ச நாள் மரத்திலே விட்டோம்னா இன்னும் நல்லா திரண்டு வரும். நம்மளோட நாய் எப்ப மாமரத்துக்கிட்ட வந்தாலும் அதுவும் கூட சேர்ந்து வந்துடும். கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு அப்புறம் காய்கள் ஃபர்ஸ்ட் அறுவடைக்கு தயாராயிருச்சிங்க. நிறைய காய்கள் நல்லாவே திரண்டிருக்குது. மரத்திலேயே ஓரளவுக்கு 40% பழுத்துருச்சு. இந்த காய்கள்லாம் நாம் இன்னைக்கு அறுவடை பண்ண போறோம். இந்த காய்களை அப்படியே நம்ம மரத்தில் விட்டால் பழுக்கிறதுக்கும் லேட் ஆகும், அது போல வேஸ்டேஜும் நிறைய ஆகும். ஏன்னா ஓரளவுக்கு பழுக்க ஆரம்பிக்கும் போதே வந்து குருவிகளும் அணில்களும் கொத்தி திங்க ஆரம்பிச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய காய்களை சாப்பிட்டு மீதியை கீழே போட்டிருக்குது. நம்மளோட மாமரத்துக்கு பக்கத்திலே நிறைய தென்னை மரம் இருக்குது, அதில் அணில்களும் நிறைய இருக்கிறதுனால சேதாரமும் அதிகமாக தான் இருக்குது. இங்கே பாருங்க மரத்திலேயே ஒரு பழத்தை எப்படி கொதறி வச்சிருக்குதுன்னு. நிறைய திரண்ட காய்கள் மரத்துக்கு மேலே தான் இருக்குது, அதனால மரம் மேலே ஏறி தான் நம்ம அந்த காய்களெல்லாம் அறுக்க முடியும். என்னோட மகனுக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு குருவி கொத்துன பழத்தை கொடுத்துருக்கேன், அதை எப்படி சாப்பிட்றான் பாருங்க. கட்டை விரலை வச்சு உள்ளே இருக்க சதைப்பற்றெல்லாம் நோண்டி எவ்வளோ டெக்னிக்காக அதை சாப்பிட்றான் பாருங்க. ஃபஸ்ட் பேட்ச் மாங்காய் அறுவடை முடிஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு ஒரு அன்னை கூட அளவுக்கு காய்கள் அறுத்துருக்கோம். ஓரளவுக்கு முக்காவாசி திரண்ட காய்களை மட்டும்தான் நாங்கள் இன்னைக்கு அறுத்துருக்கோம். இந்த மாங்காய்கள் நம்மளோட வீட்டு யூஸுக்காக தான் பயன்படுத்த போகிறோம். அதனால மொத்த மாங்காயும் அறுத்தோம்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால கால்வாசி மாங்காவை மட்டும்தான் அறுத்துருக்குறோம். மாங்காய்களை அறுத்து ஒரு வழியாக அதை வீட்டுக்கும் கொண்டு வந்து சேர்த்தியாச்சு. அறுத்துக்கிட்டு வந்த மாங்காயிலிருந்து ஒரு பகுதியை வந்து பக்கத்தில் எங்கள் சித்தப்பா வீடு இருக்குது, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். மீதி இருக்கிற மாங்காய்களை பழுக்க வைக்கிறதுக்காக ஒரு கோணிப்பையை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் வைக்கோலை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இருக்கிற எல்லா மாங்காய்களையும் எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். மாங்காய்களை அடுக்கினதுக்கு அப்புறம் அதுக்கு மேலேயும் கொஞ்சம் வைக்கோலை வச்சு சாக்கை கட்டிக்கிட்டால் தான் நல்லா புழுங்கி இருக்கிற மாங்காய்களெல்லாம் சீக்கிரம் பழுக்கும். வைக்கோலை வச்சுட்டு இந்த சாக்கை நல்லா இறுக்கி கட்டிக்கலாம். ஒரு சணலை கொண்டு கட்டிக்கிட்டாலே போதும். இந்த முறையில் பழுக்க வைக்கிறதுனால காய்கள் ஒரு 4-5 நாளைக்குள்ளே நல்லாவே பழுத்துக்கும். வைக்கோல்லிருந்து இயற்கையாகவே நல்லா சூடு கிரியேட் ஆகும். அந்த வைக்கோலுக்குள்ளே நம்ம மாங்காய் வைக்கிறதுனால காய்கள் நல்லாவே சீக்கிரம் ஒரு 4-5 நாளைக்குள்ளே பழுத்துக்கும். நம்ம காய்களை வச்சு ஒரு 5 நாளைக்கிட்ட ஆகுது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு மாங்காய் பழுத்துருக்குதுன்னு. மேலே இருக்கிற வைக்கோலை எடுத்துட்டு சாக்கை அப்படியே கமுத்தி பார்க்கலாம். காய்கள் ஓரளவுக்கு ஒரு 25% பழுத்திருக்குது, ஆனால் முழுசாக பழுக்கலை. பழத்தை அழுத்தி பார்த்தா நமக்கு தெரியும் எந்தெந்த பழம் ஓரளவுக்கு பழுத்திருக்குதோ அந்த பழத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறத அதே சாக்கில் கட்டி வச்சிடலாம். ஒரு 3 நாள் கழித்து சாக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தங்க, பழுக்காத எல்லா காய்களும் நல்லாவே பழுத்துருச்சு. பாருங்கள் மாம்பழத்தோடைய கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்போ அவ்வளோதாங்க, நம்ம இதை அரிஞ்சு அப்படியே சாப்பிட்லாம். இந்த பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க உள்ள நல்லா ஜூசியாக நல்லா சதைப்பற்றோட எவ்வளோ அழகான கலரில் இருக்குதுன்னு பாருங்க. இந்த மாம்பழம் கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. இதை பழுக்கிறதுக்கு முன்னாடி மிளகா பொடி போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பழுக்க வச்சு சாப்பிட்டாலும் பழத்தோடைய டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிவ்யா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.